இந்த கிரைம் தப்பு இல்லை. இதை பற்றி சொல்லணும்னா டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து இப்போது கார்த்திக் புதுசாக பண்ணியிருக்காரு, கார்த்திகேயன் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய படங்கள் அசிந்தா ஒர்க் பண்ண படங்கள்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். என்னுடைய தம்பி மாதிரி கார்த்திக் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைமு நான் தேவா சார் கூட ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணும்போது எனக்கு எப்படின்னா, பாலக்காட்டில் ஷூட்டிங்கு, நீங்கள் வாங்க, டூ த்ரீ டேஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டூ த்ரீ டேஸ் முதல்ல அப்புறம் என்ன பண்ண போகிறோம், இல்லை சார் அது ஒரு ஃபோனில் சொன்னாங்க நல்ல ரோல் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. போனால் ஆனால் அந்த படத்தை ஃபுல்லாக இருப்பேன் நான். ஒரு நல்ல ரோல், இந்த இது வரைக்கும் நான் வந்து பண்ணாத ஒரு ரோல், கிட்டத்தட்ட 150 படங்கள் பண்ணிட்டேன். அந்த எந்த படத்துலையுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதில்லை. யூஸ்வலாக நிறைய அப்பா பண்ணியிருக்கோம், போலீஸ் வந்து கான்ஸ்டபுள்லேருந்து கமிஷனர் வரலும் பண்ணியிருக்கோம், டிஜிபி வரலும் பண்ணியிருக்கோம், அப்புறம் வில்லன் பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், காமெடியாக 2-3 பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ரொம்ப புதுசு. இந்த ரோல் எனக்கு கொடுத்தது நான் முதல்ல நன்றி சொல்லணும். அப்புறம் சொன்னால் இப்போது ரெண்டு பேரும் பேசுகிறேன், பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டுன்னு, பட்ஜெட் வந்து சின்னது பெருசுங்கிறதுனால இல்லை, இந்த கதைக்கு என்ன பட்ஜெட்டோ அதை கண்டிப்பாக ப்ரொடியூசர் செலவு பண்ணியிருக்காரு, அதுதான் நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த இதோட டிமாண்ட் அவ்வளோதான். இது நம்ம பிளான் பண்ணும்போது நம்ம சூரிக்கு எடுக்கணும்லாம் கிடையாது, கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். இந்த இந்த கதைக்கு இந்த பட்ஜெட்டுங்கிறது வந்து மனோஜ் சார் வந்து ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்காரு. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி, இப்போ செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் இருப்பார், அவரே வந்து நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்வார். சார் அப்படிங்களா அப்படின்னா, இல்லை இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்லுங்கள், ஏதாவது தப்புன்னா மன்னிச்சிங்க நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இந்த படத்தை கூடவே இருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நான் வந்து அங்கே போய் கேட்டு நம்ம ஃபுல்லாக கேட்டப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது எல்லா தர மக்களுக்கும், மேலேருந்து கீழே வரலாம், அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். இது ஏன் நமக்கு ஒரு பவர் கிடச்சா அப்படி பண்ணலாமே அப்படின்னு அந்த மாதிரி எல்லாருமே ஆசைப்படுற ஒரு கேரக்டரை, ஒரு ரோலை எனக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பண்ணும்போது. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய மாஸ் ஹீரோ வந்து ஒரு பயங்கரமாக ஒரு இடத்துல வந்து நின்று பேசுகிற டைலாக் மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இந்த கதையை இந்த ஸ்கிரிப்டே அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட், அவ்வளோ அழகாக இதை வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒர்க் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அண்ணன் முத்துக்காலன் கூட சொன்னார், இது ஏன் இப்போ வந்து 2-3 சின்னது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருந்தாங்க, அது முதல்ல சொல்லணும். இப்போ எனக்கு நான் வந்து 3 நாள் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சீன்ஸ் வந்து 15 சீன்ஸ் இருந்தது. அது அவ்வளோ அழகாக பண்ணி அதுக்கு கார்த்திகேயனுக்கு வந்து அதுவும் கஷ்டமாக இருந்திருக்கலாம், அது ஒரு ப்ரெஷர் தான், அது எடுக்கணும். அடுத்து போது அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் அந்த சேலஞ்சஸ் எல்லாம் மீறி இது ஃபஸ்ட் போகிற மாதிரி தெரியாது கார்த்திகேயன், நீங்கள் பாட பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோம், இவ்வளோ தூரம் இதுக்கு வந்து பண்ணி ரொம்ப சந்தோஷமாக. இந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ரசிக்கக்கூடிய படமாக தான். நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறது தான் அப்படின்றது இல்லை, இது உணர்ந்து சொல்கிறேன். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்தீங்கன்னா அது எண்டு வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆஹா சூப்பர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வருவீங்க, அது கேரண்டி. இதை கொண்டு போய் தயவுசெய்து நீங்கள் மக்கள்கிட்ட சேருங்க, இந்த படத்தை வெற்றிகரமான ஒரு படமாக ஆக்குவீங்கன்னு நம்புகிறோம். இல்லை அது புதுசாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது எல்லாம் பண்ணிருக்கோம். இல்லை இது மாதிரி கேரக்டர் நான் பண்ணதில்லை, அதனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருக்கலாம். இது வந்து நான் பொய்யெல்லாம் சொல்லுறேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் என்னவோ ஏதோ பேசிட்டு நான் கம்மனு உட்காந்துருவேன். இது ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து எனக்கு பிடிச்சது, எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு பாருங்களேன், என் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், இது மாதிரி பண்ணணும், இது மாதிரி பண்ணணும், இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் புதுசான ஒரு விஷயம் எனக்கு இதில், அதுதான். நீங்க வேற அதுக்காக ஏதாவது பாதி வருது அவ்வளவுதான். என்னன்னா இப்போ நம்ம ஒரு தெரியும் தெரியல ஒரு சின்ன எக்ஸாம் ஆனா அது தப்பு தானே.
அதான் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இங்கே சிகரெட் பிடிச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, வெளியில் திடீர்னு வந்து நீங்கள் இப்போ சிகரெட் பிடிக்கக்கூடாது நீ போ அப்படின்னு சொன்னால் நான் என்ன குற்றம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்போம். ஆக்சுவலி இங்கே சிகரெட் பிடிக்கிறது குற்றம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குதுன்னா அது எனக்கு தெரியாது இல்லையா, அது தெரியாது. ஐயோ அது தெரிஞ்சது அப்புறம் திரும்பி நான் பண்ணுறேன்னா அந்த குற்றத்தை நான் வேணுன்னே பண்ணுறேன், ஆனால் அது குற்றம் குற்றம் தான், குற்றம்னா க்ரைம் கிரிமினல் தான். ஆனால் இந்த குற்றம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இது வந்து குற்றமாக கருதப்படுகிறது, ஆனால் இது குற்றம் இல்லை. இது மாதிரி நடக்குந்தா தான் திருந்துவோம். இப்போ சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாமே சரியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இது குற்றமாக கருதப்படுகிறது. இந்த மாதிரி தண்டனை இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும்னு சொல்ல வர்றது தான். தெரியும் ஆக்சுவலாக படங்களில் பொதுவாக வந்து இப்போ ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கோம், டிராஃபிக் போலீஸ் நிப்பாடுறாங்க, பிடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஃபைன் போடுறாங்க, ஃபைன் போட்டோன்னா பில் நம்ம கையில் கொடுப்பாங்க, பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன போவோம், அடுத்த சிக்னல் போகும்போது ஆஹா இந்த சிக்னல் டிராஃபிக் போலீஸை பிடிச்சாலும் ஃபைன் போடுவாங்களோ அப்படின்னு. பட் சட்டத்தில் என்ன ஆகிடுறதுன்னா திருப்பி அந்த பில்லை காட்டினாலே போதும், ஸோ ஆடின்னு ஃபைன் கட்டிட்டேன் சார், நீங்கள் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு. இந்த விஷயம் நிறைய பேருக்கு, இந்த மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு எனக்குலாம் தெரியுது வாய்ப்பு இல்லை. துன்புறுத்துற சட்டமோ இல்லை கற்பழிப்பு பண்ணுற ஒரு விஷயத்துக்கோ இல்லைனா இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கும், தண்டனை கொடுக்கும்போது சட்டம், அந்த சட்டத்தை அந்த நம்பர் இருக்கலையா, சட்டத்தோட நம்பர் இருக்கலையா, அதை சொல்லி சொல்லியே வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க அந்த படத்தோட கேரக்டர். ஸோ இதுவரை எந்த படங்கள்லேயும் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கும்போது சட்டத்தை சொல்லுவாங்க, சட்டத்தோட செக்ஷன் நம்பர்லாம் சொல்லி பண்ணதா இதுவரை எனக்கு தெரியல. இன்னொன்று எனக்கு கேட்கும் நரேன் சார், நம்ம ரியலாக நியூஸ் டெய்லி பார்க்குறோம், எல்லா பெண்களும் இப்போ கூட சமீபத்தில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு காலேஜ் பொண்ணும் சந்தில் வச்சு கத்தியால் குத்திருக்கிறாங்க ஒரு பையன், ஒருதலை காதல், அதே பரங்கி மலையில் ட்ரெயினில் தள்ளி விட்டு சாகடிச்சுனா அவன் போலீஸ்கார பையன், பொள்ளாச்சி சம்பவம், அவனை அரெஸ்ட் பண்ணாங்க, ஆனால் எதுக்குமே நீதியே கிடைக்கலையே, அதை எப்படி பார்க்குறீங்க? படத்தில் மட்டும் நம்ம நீதியை சொல்லிக்கிட்டே இருக்கோம், இதுதான் நீங்கள் ஸ்பெல் பண்ணி தான் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது, இதுதான் கதை. இதுக்கு ஒரு தீவிரம் நம்ம கிட்ட இருக்குல்ல, ஒரு கோவம் இருக்குல்ல, எல்லாமே நடக்குது, இது ஏன் வந்து இது மாதிரி நம்ம விட்டுட்டு இருக்குமே, நம்ம போய் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா, அவன் அரெஸ்ட் பண்ணுறான் திரும்பி வெளியில் வந்துடும் அந்த பையன் போகிறான் அவன் செத்துறான்னு முடிஞ்சு போச்சான், அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது, எவ்வளோ ஒரு ஆதங்கம் இருக்குது நம்மக்கிட்ட. ரியலாகவே எல்லாம் பணம் கொடுத்து சரி பண்ணிடுறான் சட்டத்தை, அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, என்கிட்ட கேட்குறீங்கன்னா இல்லை படமாக பார்த்துட்டு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம், ரியல் லைஃப்பில் யாருமே எதுவுமே இதை கண்டுக்கவே மாட்டுமே, தினம் தானே நடக்கத்தானே, தினம் தான் நடக்குது, நீங்களே இப்படி சொல்லாமா, நீங்க தான் சொல்லணும், அதை கேள்வி கேட்கணும், நாங்கள் கேட்டு அது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டை கேட்கணும், சிஸ்டம் இந்த சிஸ்டம் அது மாதிரி இருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது, அந்த சிஸ்டம் இப்படியே போயிருந்தா என்ன பண்றது, அதுக்கான தீர்வு தான் இந்த கிரைம் தப்பு. கமல் பாண்டி அந்த கேரக்டருக்கு அவர் ஆஃப்டா இருந்தது, அதனால அவரை காண்டாக்ட் பண்ணி அந்த கேரக்டர் பண்ற மாதிரியே இருக்கா, அது நீங்க பாக்கும்போதே தெரியும் உங்களுக்கு. மைக் பிடிச்சி இதே முரளி மாதிரி ஒரு படம் பண்ணி தான் ஆசைப்பட்டுருந்தேன், இந்த பையனுக்குள்ள ஏதோ ஒரு இருக்குன்னு சொல்லி சாதம் பிடிச்சி ஒரு ஒரு ஆக்ஷன் மாதிரி ஒரு நகையான ஒரு கேரக்டராக கொடுத்தாங்க. ஆமாம்